ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனே சைடில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து பப்ளிஷ் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும், அப்டேட்டட் வீடியோஸ் நீங்கள் இன்ஸ்டண்டாக பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி ஏன் கூட கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க விருப்பப்பட்ட அந்த ஜாயின் பட்டனில் கிளிக் பண்ணி நீங்கள் இந்த சேனலில் வந்து மெம்பர்ஷிப் ஹோல்டராக ஆட் ஆகிக்கலாம். அதே மாதிரி நம்ம சேனலில் ஆல்ரெடி வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி இப்போ புதுசாக வந்து வாட்ச் பண்ணுறவங்க இந்த பிளேலிஸ்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் பிளேலிஸ்ட் வைஸாக போயிட்டு பார்ட் வைஸாக வீடியோவை வந்து விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டாபிக் வைஸாக கண்டினியூட்டி இருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து மோர் தென் 30 பிளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கோம், அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து எக்ஸலில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபங்க்ஷன் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா IFS ஃபங்க்ஷன் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி இந்த லாஜிக்கல் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் கண்டிஷன், அண்ட் கண்டிஷன், ஆர் கண்டிஷன் வந்து பார்த்துருப்போம். அதே குரூப்பில் IFS ஃபங்க்ஷன் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த IFSஓட மெயின் அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா மல்டிபிள் கண்டிஷன்ஸ் வந்து நம்ம அட் ஏ டைம் வந்து பாஸ் பண்ணிக்க முடியும். மல்டிபிள் கண்டிஷன்ஸ் வந்து பாஸ் பண்ணி அதை வேலிடேட் பண்ணி ஃபர்ஸ்ட் நமக்கு மெட் ஆகிற கண்டிஷனோட ரிசல்ட்டை வந்து நம்ம ஷோ பண்ண முடியும். இது வந்து சிமிலர் வந்து சம் IFS, கவுண்ட் IFSக்கு எப்படி நம்ம மல்டிபிள் கிரைட்டீரியா ரேஞ்ச் அசைன் பண்ணுவோமோ அதே மாதிரி சிமிலர் ஆக்டிவிட்டி தான் இங்கே வந்து நம்ம மல்டிபிள் கண்டிஷன்ஸ் வந்து பாஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த IFS ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரியல் டைம் டேட்டா செட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது. ஓகேங்களா? இப்போ 3 டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இஃப் ஃபங்க்ஷன், அதாவது நெஸ்டட் இஃப் யூஸ் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த IFS ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதே டேட்டாவை நம்ம வந்து இஃப் நெஸ்டட் இஃப் யூஸ் பண்ணி நம்ம ரிசல்ட்டை வந்து கொண்டு வர முடியும். சேம் ரெண்டுமே சிமிலர் ரிசல்ட் தான் வரும். பட் எதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுறோம், இது யூஸ் பண்ணும்போது நமக்கு ரொம்ப சிம்பிளிஃபிகேஷனாக இருக்கும், ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்காது. இப்போ வந்து பாருங்கள், உங்களுக்கு ரெண்டு எக்ஸாம்பிளையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இஃப்லேருந்து எதுக்காக நம்ம IFS யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இங்கே எம்ப்ளாயோட டம்மி டேட்டா இருக்குது. ஓகேங்களா? இதில் வந்து டேட் ஆஃப் ஜாயின் இருக்குது, ஒவ்வொரு எம்ப்ளாயோட டேட் ஆஃப் ஜாயினிங் இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த டேட் ஆஃப் ஜாயினிங்கு இந்த கரண்ட் டேட்டை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இவங்களோட மந்த்து எக்ஸ்பீரியன்ஸ் மந்த்து வந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். எவ்வளோ மந்த் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது டேட் ஆஃப் ஜாயினிங் டுடே டேட்டை வச்சு. ஓகேங்களா? இதுக்கு சிம்பிள் ஃபார்முலா நான் ஒன்று யூஸ் பண்ண போகிறேன். இது ஆல்ரெடி தெரியும், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேட்டடு இஃப் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணிவிட்டு என்னோடய C2 செல்லு, அந்த டேட் இருக்கு இல்லைங்களா, அந்த டேட் ஆஃப் ஜாயினிங் அதை சூஸ் பண்ணிக்கிறேன். கமா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டுடே ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். டுடே ஃபங்க்ஷன் இப்போ வந்து இன்றைக்கி என்ன நம்ம சிஸ்டம் டேட் இருக்கோ அந்த டேட்டை வந்து கன்சிடர் பண்ணிக்கும். கமா இங்கே டபுள் கோட்டில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மந்த்து வேணும், நான் வந்து டபுள் கோட்டில் கொடுத்துக்கிறேன் எம்னு சொல்லிட்டு. நீங்கள் டே வேணால் டே கொடுத்துக்கலாம், இயர் வேணால் ஒயின்னு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? டே வேணால் டீன்னு கொடுத்துக்கணும். இப்போ எனக்கு மந்த்து வேணும், நான் இங்கே கொடுத்துட்டு கே கொடுக்குறேன். இப்போ நான் அதை ட்ராக் டவுன் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகும்னா இந்த டேட் ஆஃப் ஜாயினிங்கில் இருக்கிற டேட்டை வச்சு டுடே டேட்டை வச்சு எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு எம்ப்ளாயோட மந்த் வந்து எனக்கு கிடச்சிருச்சு. ஓகேங்களா? எத்தனை மந்த் அவங்க ஜாயின் பண்ணி இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்கிற அந்த மந்த்து டீட்டெயில்ஸ் எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ இப்போ என்னோட ரெக்குயர்மெண்ட் என்ன அப்படின்னா இந்த மந்த்தை வச்சு நான் இங்கே ரைட் சைடு வந்து பாருங்கள் செக்ரிகேட் பண்ணி வச்சுருக்கேன். கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 60 இருந்ததுன்னா அவங்க வந்து 5+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு, அதே மாதிரி கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 48 இருந்ததுன்னா 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு, அதே மாதிரி வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸை வந்து செக்ரிகேட் பண்ணிட்டேன் அந்த இயர்ஸை வச்சு. அதே மாதிரி பிலோ 12 இருந்தாங்கன்னா அவங்க வந்து 1 இயர் லெஸ் தென் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லி நாங்கள் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த டேட்டாவை வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே இ காலமில் வந்து இஃப் நெஸ்டட் இஃப் யூஸ் பண்ணி நான் இங்கே கொண்டு வர போகிறேன். ஓகேங்களா? என்னோட க்ரைட்டீரியா வந்து இதுதான், ரைட் சைடு இருக்கிற டேபிளில் இருக்கிறது. இதை எப்படி நம்ம இஃப் எஸ் வச்சு பண்ணுறதுங்கிறத நம்ம லேட்டராக பார்க்கலாம். இப்போ வந்து இஃப் ஃபங்க்ஷன்லேயே நான் வந்து மல்டிபிள் இஃப் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி இப்போ இந்த அவுட்புட்டை கொண்டு வர போகிறேன். ஈக்குவல் டு இஃப் என்னோட லாஜிக்கல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த D2 செல்லு வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த இஃப் கண்டிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லாஜிக்கல் டெஸ்ட் இருக்கும், அடுத்தது வேல்யூ இஃப் ட்ரூ, வேல்யூ இஃப் ஃபால்ஸ், 3 ஆர்கியூமெண்ட் இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் லாஜிக்கல் டெஸ்ட்டில் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே D2 கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 60 இருக்கலாம் ஆர் 60 அபோவ் இருந்தது அப்படின்னா எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நான் இங்கே சொல்கிறேன். கம்மா
இந்த கண்டிஷன் மெட்டானா எனக்கு வேல்யூ இஃப் ட்ரூவாக இருந்ததுன்னா எனக்கு இந்த ஹெச் டூ நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஹெச் டூ செல்லை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு எஃப் ஃபோர் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? காமா, இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இஃப் வேல்யூ இங்கே வந்து வேல்யூ ஃபால்ஸாக இருந்ததுன்னா நம்ம என்ன வேணுமோ அந்த இடத்துல ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். பட் இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன், மல்டிபிள் இஃப் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். எனக்கு லாஜிக்கல் டெஸ்ட்டு கொடுத்துட்றேன், வேல்யூ கண்டிஷன் மெட்டானா எனக்கு வந்து இந்த ஹெச் டூவில் எனக்கு நான் ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். அடுத்து வேல்யூ இஃப் ஃபால்ஸாக இருந்ததுன்னா இங்கே வந்து நான் எது கொடுக்க போகிறேன், இந்த இடத்துல அகைன் வந்து நான் அனதர் இஃப் கண்டிஷன் வந்து நான் உள்ளே பாஸ் பண்ண போகிறேன். ஸோ இஃப் அகைன் இந்த டி டூ கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 48, ஓகேங்களா? 48 இருந்ததுன்னா கமா எனக்கு வந்து இந்த ஹெச் த்ரீல இருக்கிறது வேணும், சூஸ் பண்ணிக்கிறேன். எஃப் ஃபோர் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ரெஃபரன்ஸ் வந்து நமக்கு மூவ் ஆகக்கூடாது, ஸோ அதுக்காக சூஸ் பண்ணிக்கிறேன். கமா அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இஃப் கண்டிஷனில் வந்து லாஜிக்கல் டெஸ்ட்டு கொடுத்துட்டோம், வேல்யூ இஃப் ட்ரூவாக இருந்ததுன்னா இந்த ஹெச் த்ரீ சூஸ் பண்ணிட்டோம். இங்கே வந்து வேல்யூ இஃப் ஃபால்ஸாக இருந்ததுன்னா இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன், மறுபடி வந்து இங்கே நெஸ்டட் இஃப் இஃப் லாஜிக் யூஸ் பண்ணுறேன். இங்கே லாஜிக்கல் டெஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே டி டூ இங்கே வந்து கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 36, ஓகேங்களா? 36 கொடுத்துட்றேன். காமா எனக்கு இந்த கண்டிஷன் மெட்டானா எனக்கு இந்த 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை நான் சூஸ் பண்ணிட்டு ஹெச் ஃபோரை சூஸ் பண்ணிவிட்டு எஃப் ஃபோர் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதை விட நீங்கள் இங்கே ரைட் சைடு நம்ம வந்து ஒரு டைனமிக்காக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம ரைட் சைடு ரெஃபரன்ஸ் செல்லில் கொடுக்குறோம். நீங்கள் ஹார்ட் கோடடாக கொடுக்கணும்னா டபுள் கோட்டில் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஹார்ட் கோடடாக கொடுக்குறத விட இந்த மாதிரி ரெஃபரன்ஸில் கொடுக்குறத நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போது நெக்ஸ்ட் வந்து என்னென்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இஃப் வேல்யூ இஃப் ஃபால்ஸாக இருந்ததுன்னா அகைன் வந்து நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து மறுபடி ஒரு நெஸ்டட் இஃப் இஃப் டி டூ கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு இங்கே வந்து 24 மந்த்து, 36 கொடுத்தோம் இப்போ 24 மந்த்து, ஓகேங்களா? அப்படி இருந்ததுன்னா எனக்கு காமா இந்த கண்டிஷன் மெட்டானா இந்த ஹெச் ஃபைவை சூஸ் பண்ணிக்கிறேன், எஃப் ஃபோர் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். காமா மறுபடி வந்து இஃப் என்னோட டி டூ செல்லு கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 12 மந்த்தாக இருந்ததுன்னா காமா எனக்கு இந்த ஹெச் சிக்ஸ் செல்லு எஃப் ஃபோர் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். காமா மறுபடி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் அனதர் கண்டிஷன் வந்து நான் இங்கே வந்து வேலிடேட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல நம்ம கண்டிஷன் வேலிடேட் பண்ணுறது போல் இப்போ வேல்யூ இஃப் ஃபால்ஸாக இருந்ததுன்னா இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாமே கொடுத்துட்டோம், இப்போ எனக்கு இந்த எல்லா கண்டிஷனும் இல்லாமல் எனக்கு கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்ததுன்னா எனக்கு டைரெக்டாக இந்த ஹெச் செவனை வந்து நான் ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்லி இங்கே கொடுத்துக்கிறேன். எஃப் ஃபோர் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? இதுக்கு தனியாக நம்ம செப்பரேட் நெஸ்டட் இஃப் யூஸ் பண்ணல. கண்டிஷன் எனக்கு ஃபால்ஸ் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இந்த லாஸ்ட் இருக்கிற அந்த 1 இயர் பிலோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல அதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? ப்ராக்கெட்டை இப்போ எத்தனை டைம் ஓப்பன் பண்ணியிருக்கோமோ அத்தனை டைம் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இப்போ நான் இதை ட்ராக் டவுன் பண்ணுறேன், எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த டி காலமில் இருக்கிற மந்த்து வந்து பாருங்கள் எனக்கு இந்த 1 இயர் பிலோ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 12 மந்த்து பிலோ இருக்கிறது, ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 12 மந்த் to 24 மந்த் அந்த ரேஞ்சில் இருக்கும். இங்கே வந்து பாருங்கள் அதே மாதிரி 24 to 36 அந்த ரேஞ்சில் இருக்கிற இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே 36 to below 48 வரைக்கும் இருக்கிறது 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே தெரியும் 48 நமக்கு அந்த 60 ரேஞ்சில் இருக்கிறது இருக்கும். அடுத்தது 60 and 60 above இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 5+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்லிட்டு நமக்கு இங்கே ஷோ பண்ணுது. ஸோ இப்போ இந்த இஃப் நெஸ்டட் இஃப் யூஸ் பண்ணி எப்படி இந்த அவுட்புட்டை கொண்டு வந்திருக்கோங்கிறது தெரியும். இப்போ இதையே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இஃப்எஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நாங்கள் உங்களுக்கு ஷோ பண்ணுற பாருங்கள். ஈக்குவல் டு இஃப்எஸ் இங்கே வந்து பாருங்கள் லாஜிக்கல் டெஸ்ட்டு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து லாஜிக்கல் டெஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் வேல்யூ இஃப் ட்ரூ அதே மாதிரி வேல்யூ இஃப் ஃபால்ஸ் அந்த மாதிரி இருந்திருக்கும். இப்போ இங்கே வந்து பாருங்கள் லாஜிக்கல் டெஸ்ட் இருக்குது. லாஜிக்கல் டெஸ்ட்டில் வந்து நான் என்ன பண்ணுறேன், சேம் இந்த டி டூ கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 60 அப்படி இருந்ததுன்னா எனக்கு என்ன வரணும் அப்படிங்கிறத நாங்கள் கொடுக்குறேன். இங்கே வந்து காமா சேம் இந்த
H2 செல்லை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன், F4 கொடுத்து fix பண்ணிக்கிறேன். கமா இப்போ பாருங்க, இந்த இடத்துல லாஜிக்கல் டெஸ்ட் வந்து இந்த D2 ல இருக்கிற வேல்யூ வந்து கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 60 இருந்ததுன்னா எனக்கு வேல்யூ ட்ரூ, இந்த கண்டிஷன் மெட்டானா எனக்கு H2 ல இருக்கிறத ரிட்டர்ன் பண்ணு சொல்லிட்டோம். அடுத்து வந்து பாருங்க, லாஜிக்கல் டெஸ்ட் 2 சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இதுல நமக்கு என் நம்பர் ஆஃப் லாஜிக்கல் டெஸ்ட் வந்து நம்ம அசைன் பண்ணிட்டே போக முடியும். இப்போ மறுபடி நான் என்ன பண்றேன், இதுல என்னோட D2 செல்லு இங்கே வந்து நம்ம நெஸ்டட் இஃப் யூஸ் பண்ணல, டைரெக்டாகவே நம்ம கண்டிஷன்ஸ் வந்து லாஜிக்கல் டெஸ்ட் 2, லாஜிக்கல் டெஸ்ட் 3 சொல்லிட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே போகலாம். கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேம் இந்த 48 இருக்கு இல்லைங்களா, இந்த 48 நம்ம அசைன் பண்ணிக்கிறோம். கமா இந்த கண்டிஷன் மெட்டானா எனக்கு வேல்யூ இஃப் ட்ரூ அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, எனக்கு மெட்டானா எனக்கு இந்த H3 இருக்கிறத நான் சூஸ் பண்ணிக்கிட்டு F4 கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். கமா லாஜிக்கல் டெஸ்ட் 3. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் என்னோட D2 செல் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 36, தென் எனக்கு வந்து இந்த கண்டிஷன் மெட்டானா எனக்கு என்ன வரணும், இது 36 இருந்ததுன்னா H4 நான் சூஸ் பண்ணிவிட்டு F4 கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். காமா சேம் இந்த D2 கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 24 இருந்ததுன்னா காமா எனக்கு வந்து இந்த H5 சூஸ் பண்ணிக்கிறேன், ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. காமா அகைன் வந்து இந்த D2 கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 12 இருந்ததுன்னா காமா எனக்கு இந்த H6 சூஸ் பண்ணிட்டு F4 கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அகைன் காமா இப்போ நம்ம அங்கே இஃப் கண்டிஷனில் நெஸ்டட் இஃப் யூஸ் பண்ணும்போது அந்த லாஸ்ட்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருந்தோம், கண்டிஷன் மெட் ஆகலைன்னா டைரெக்டாக அந்த லாஸ்ட்டு 1 இயர் பிலோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணியிருந்தோம். இங்கே வந்து என்னென்னா இதுக்கும் வந்து நான் என்ன பண்ணுறேன், மறுபடி இங்கே கண்டிஷன் வந்து பாஸ் பண்ணுறேன். கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு D2 கிரேட்டர் தன் ஆர், இங்கே வந்து D2 கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு கிடையாது, D2 லெஸ் தென் 12 இருந்ததுனாக்க. ஓகேங்களா, 12 கொடுத்துக்கிறேன். 12 இருந்ததுன்னா எனக்கு இந்த H7 இருக்கிறத ரிட்டர்ன் பண்ணுன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். F4 கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் இதை நான் ட்ராகிங் டவுன் பண்ணுறேன். ஸோ நமக்கு சிமிலர் ரிசல்ட் தான் வந்திருக்கும். இப்போ நாங்கள் வந்து பாருங்கள் இதையும் இந்த இடத்துல ஈக்குவல் பண்ணி பார்த்துடலாம். இந்த செல்லையும் இந்த செல்லையும் நம்ம ஈக்குவல் பண்ணி பார்த்துடலாம். ஸோ சிம்லர் ரிசல்ட் தான் நமக்கு கிடச்சிருக்கும். இப்போ பாருங்கள் ஃபில்டரில் போய் பார்க்குறேன், எல்லாமே ட்ரூவாக இருக்கும். ஸோ இங்கே கிடச்சிக்கிற ரிசல்ட்டும் நமக்கு ஈ காலமில் இருக்கிற அந்த இஃப் கண்டிஷன் வச்சு டிஃபைன் பண்ணியிருக்கிற அந்த ரிசல்ட்டும் வந்து ப்ராப்பராக கிடச்சிருக்கு. இங்கே வந்து பாருங்கள், இப்போ நம்ம இங்கே போய்ட்டு செக் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராப்பராக இருக்கும். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸை வந்து நான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக நான் என்ன பண்ணுறேன், சைடில் வந்து ஷோ பண்ணுறேன். நீங்கள் வந்து டிஸ்பிளே பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இங்கே வந்து பாருங்கள் அதே மாதிரி ஃபார்முலா டெக்ஸ்ட் யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபங்க்ஷனையும் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஓகேங்களா, இந்த ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு கிளியராக இப்போ அண்டர்ஸ்டாண்டபிளாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அந்த டேட்டட் இஃப் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த ஃபங்க்ஷனையும் உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக நான் இங்கே ஷோ பண்ணுறேன். ஓகேங்களா, இந்த ஃபங்க்ஷனை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி இஃப்எஸ் ஃபங்க்ஷனும் இஃப் ஃபங்க்ஷனும் எப்படி ஆக்ட் ஆகுதுங்கிறது உங்களுக்கு தெரியும். இதில் வந்து நம்ம நெஸ்டட் இஃப் யூஸ் பண்ண தேவையில்லை, மல்டிபிள் டைம் இஃப் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ எக்ஸாம்பிள் 2 வந்து பார்க்கலாம். இது டிஃப்ரெண்ட் டேட்டா செட்டு. இப்போ இந்த டேட்டா செட் வந்து எப்படி இருக்குன்னா, எம்ப்ளாயி ஐடி இருக்குது, எம்ப்ளாயி நேம் இருக்குது, அந்த ஸ்பெசிஃபிக் எம்ப்ளாயிக்கு ரிப்போர்ட்டிங் பர்சன் இருக்கிறாங்க. இப்போ எனக்கு அவுட்புட் எப்படி வேணும் அப்படின்னா, என்னோட ரெக்குவயர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எம்ப்ளாயிக்கும் அவங்களோட ரிப்போர்ட்டிங் பர்சன் எஸ்எம்இ, டிஎல்லு, மேனேஜர் இந்த மாதிரி இருக்கும். இப்போது எஸ்எம்இல நேம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நெக்ஸ்ட் வந்து டிஎல்லு மேனேஜர். இப்போ இந்த ரிப்போர்ட்டிங்கில் வந்து யார் ஃபஸ்ட்டு இருக்கிறாங்களோ அவங்களோட நேம் எட்டு வந்து எனக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணும் ஜே காலமில். இதுதான் வந்து லாஜிக்கு. ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு கிளியர் அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும் நினைக்கிறேன். இப்போ இந்த எம்ப்ளாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த எம்ப்ளாய்க்கு ரிப்போர்ட்டிங் பர்சன் வந்து இல்லையோ அங்கே வந்து நான் ஹைஃபன் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். நீங்கள் பிளாங்க் வச்சுருந்தாலும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கண்டிஷன்ஸில் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் எம்ப்ளாய்க்கு வந்து ராஜான்றது வந்து பார்த்தீங்கன்னா அசோசியேட் டிரெக்டர், அவரோட நேம் இங்கே வரணும். இன்கேஸ் இங்கே ஏதாவது சம்திங் நேம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ பாலான்னு இருக்குது,
ஸோ இந்த நேம் எட்டு வந்து எனக்கு டிஸ்பிளே பண்ணணும். ஃபர்ஸ்ட் நேம் இந்த ரோவில் எங்கே இருக்கோ அந்த நேம் எட்டு வந்து ஜே காலம் வந்து டிஸ்பிளே பண்ணும். இதுதான் வந்து சிம்பிள் லாஜிக்கு. இப்போ வேலிடேட் பண்ணிடலாம் ஓகேங்களா. இங்கே வந்து பாருங்கள், இப்போ இஃப் கண்டிஷன் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இஃப் இங்கே லாஜிக்கல் டெஸ்ட்டில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னோட C3 செல் இருக்கு இல்லைங்களா, C3 வந்து நாட் ஈக்குவல் டு டபுள் கோட்டில் ஹைஃபன் ஹைஃபனாக இருந்ததுன்னா நாட் ஈக்குவல் டு ஹைஃபன், அதாவது ஹைஃபன் இல்லாமல் நேம் ஏதாவது வேறு இருந்ததுன்னா நேம் இருந்ததுன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அதே C3 இருக்கிற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்கிறேன் ஓகேங்களா. அடுத்தது இதுக்குள்ளேயே வந்து நான் என்ன பண்ணுறேன், இப்போ பாருங்கள் இந்த இடத்துல வந்து நம்ம லாஜிக்கல் டெஸ்ட்டு என்னோடய C3 செல்லு வந்து நாட் ஈக்குவல் டு ஹைஃபனாக இருந்ததுனா ஹைஃபன் இல்லாமல் இருந்ததுன்னா அதில் இருக்கிற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுன்னு சொல்லிட்டோம் ஓகேங்களா. கண்டிஷன் மெட்டானா C3 இருக்கிறது ரிட்டர்ன் பண்ண சொல்லிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ இஃப் ஃபால்ஸு. இப்போ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன், நெஸ்டட் இது யூஸ் பண்ண போகிறேன். அகைன் இஃப் என்னோடய D3 இருக்கிற வேல்யூ நாட் ஈக்குவல் டு ஹைஃபனாக இருந்ததுன்னா தென் எனக்கு மறுபடி D3 செல் நான் கொடுத்துக்கிறேன் கமா மறுபடி வந்து இங்கே வந்து நெக்ஸ்ட்டு நெஸ்டட் இஃப் யூஸ் பண்ணுறேன் ஓகேங்களா. இஃப் இங்கே வந்து பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து இந்த E3 செல்லு நாட் ஈக்குவல் டு டபுள் கோட்டில் ஹைஃபன் கொடுத்துக்கிறேன் ஹைஃபனாக இருந்ததுன்னா கமா எனக்கு வந்து அகைன் அந்த E3-ஐவே நான் சூஸ் பண்ணிக்கிறேன் கமா மறுபடி இந்த எஃப் காலமுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், நெஸ்டட் இஃப் இஃப் என்னோடய எஃப் காலமில் இருக்கிறது நாட் ஈக்குவல் டு ஹைஃபனாக இருந்ததுன்னா கமா தென் F3. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு நெஸ்டட் இஃப் யூஸ் பண்ணுறேன், ஜியில் இருக்கிற வேல்யூ நான் வேலிடேட் பண்ணுறேன் நாட் ஈக்குவல் டு பிளாங்காக இருந்ததுன்னா தென் எனக்கு சேம் G3 கமா அகைன் வந்து நெஸ்டட் இஃப் யூஸ் பண்ணுறேன் H3 நாட் ஈக்குவல் டு பிளாங்காக இருந்ததுன்னா கமா சேம் H3 ஓகேங்களா கமா. இப்போ வந்து பாருங்கள் எல்லாத்தையும் நம்ம இது கொடுத்துட்டோம். இப்போ இதில் வந்து லாஸ்ட்டாக I காலம் இருக்கு இல்லைங்களா, இங்கே வந்து இஃப் வேல்யூ இஃப் ஃபால்ஸாக இருந்ததுன்னா நான் டைரெக்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த I3 நான் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ப்ராக்கெட்டை எத்தனை டைம் ஓப்பன் பண்ணிக்கணும் அத்தனை டைம் நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன், க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுறேன். இப்போ என்டர் பண்ணிவிட்டு இப்போ நான் டவுன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் ஒவ்வொரு எம்ப்ளாயிக்கும் ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டிங் பர்சன் யார் இருக்காங்களோ அவங்க நேம் தான் இங்கே ஷோ பண்ணும். இப்போ பாருங்கள் உதாரணத்துக்கு தேர்ட் ரோவில் பாலா அப்படின்ற நேம் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது பாலா, ஸோ நமக்கு இங்கே பாலான்னு சொல்லிட்டு வருது. இப்போ இன்கேஸ் நான் இங்கே ஹைஃபன் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு ராஜா அப்படின்ற நேம் வந்து ஷோ பண்ணும். இப்போ இங்கே வந்து பாருங்கள் ஃபோர்த் ரோவில் ஃபர்ஸ்ட் இருக்கிற ரிப்போர்ட்டிங் பர்சன் ரகு, இப்போ இங்கே கணேஷ்ன்றது வந்து இங்கே இருக்குது செகண்ட் ரிப்போர்ட்டிங். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டிங்கில் நான் ஹைஃபன் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக கணேஷ் எடுத்துக்கும். ஸோ இப்படி நமக்கு இந்த ஸ்பெசிஃபிக் எம்ப்ளாய்க்கு யார் ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டிங் அப்படிங்கிறத பார்த்து அந்த ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டிங் நேம் தான் நமக்கு இங்கிட்ட வந்து ஷோ பண்ணுது ஓகேங்களா. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டிங் நேம்னு நான் போட்டுடுறேன் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். ஃபர்ஸ்ட்டு ரிப்போர்ட்டிங் நேம். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இஃப் இஃப்புக்குள்ளே மல்டிப்புள் நெஸ்டட் இஃப் யூஸ் பண்ணி நம்ம இந்த ரிசல்ட்டை கொண்டு வந்திருக்கோம். இப்போ இதே இதை வந்து நம்ம சேம் இஃப்எஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம கொண்டு வர முடியும். ஈக்குவல் டு இஃப் எஸ் இங்கே வந்து லாஜிக்கல் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் சிமிலர் அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் C3 நான் என்ன பண்ணுறேன் நாட் ஈக்குவல் டு டபுள் கோட்டில் ஹைஃபன் கொடுத்துக்கிறேன் கமா இந்த கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டானா எனக்கு என்ன வரணும் சேம் C3 இருக்கிற வேல்யூன்னு சொல்லிட்டேன் கமா. இப்போ வந்து நம்ம முன்னாடி நெஸ்டட் இஃப் யூஸ் பண்ணியிருப்போம் அந்த ஃபால்ஸுக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இஃப் கண்டிஷனில் வந்து நம்ம அந்த வேல்யூ இஃப் ட்ரூவாக இருந்தால் அதில் நம்ம வந்து கண்டிஷன் மெட்டானா என்ன வரணுங்கிறத சொல்லிவிடுவோம். அந்த வேல்யூ இஃப் ஃபால்ஸில் வந்து என்ன பண்ணுவோம் நெஸ்டட் இஃப் யூஸ் பண்ணியிருப்போம். இங்கே வந்து என்னென்னா நம்ம ஆர்குமெண்ட்டே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லாஜிக்கல் டெஸ்ட் 1 வேல்யூ ட்ரூவாக இருந்ததுன்னா எனக்கு C3 இருக்கிறத ரிட்டர்ன் பண்ணு. அதே மாதிரி லாஜிக்கல் டெஸ்ட் 2 நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த D2 சூஸ் பண்ணிக்கிறேன் நாட் ஈக்குவல் டு பிளாங்காக இருந்ததுன்னா தென் எனக்கு வந்து சேம் அதே D3 ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன் கமா மறுபடியும் அடுத்த லாஜிக்கல் டெஸ்ட் 3 இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேம்
இந்த E3 not equal to blank இருந்ததுனா then same E3 comma அதே மாதிரி F3 not equal to blank இருந்ததுனா then same F3 comma இங்க G3 not equal to hyphen இருந்ததுனா இங்க வந்து சேம் G3 கமா மறுபடி H3 not equal to hyphen இருந்து சேம் H3 இப்போ வந்து பார்த்தினா again I3 not equal to hyphen இருந்துனா கமா again I3 சோ இப்போ bracket வந்து close பண்ணிட்டு enter பண்றேன் இப்போ பாருங்க டிராகிங் டவுன் பண்றேன் சேம் சிமிலர் ரிசல்ட் தான் வரும் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்டபிளா இருந்திருக்கும் நினைக்கிறேன் இப்போ இங்க வந்து பாருங்க ஏதாவது ஒரு நேம் சேஞ்ச் பண்றேன் இப்போ 5th ரோல நான் வந்து சம்திங் ராம் சொல்லிட்டு ரமேஷ் சொல்லிட்டு நான் இங்க அசைன் பண்றேன் சோ இங்க பாத்தீனா டைனமிக்கா எனக்கு இன்ஸ்டன்ட்டா வந்து எனக்கு ரைட் சைடு வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு ரமேஷ் அப்படிங்கற நேம் இங்க வந்து நான் ரகுன்னு சொல்லிட்டு நேம் அசைன் பண்றேன் பாருங்க ரெண்டுமே வந்து சேம் சிமிலர் ரிசல்ட் தான் நமக்கு கொடுக்கும் ஸோ இப்போ நான் இந்த ஃபார்முலா வந்து உங்களுக்கு இங்கே வந்து பாட்டமில் ரெண்டையுமே வந்து ஷோ பண்ணுறேன் ஃபார்முலா டெக்ஸ்ட் ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டிங் போர்ஷன் எட்டு வந்து ப்ராப்பராக நமக்கு ஷோ பண்ணிடுச்சு இதில் வந்து நீங்கள் ஹைஃபன் நான் வந்து போட்டிருக்கிறேன் பட் நீங்கள் பிளாங்க் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் கண்டிஷன்ஸில் வந்து அதுக்கேற்ற மாதிரி பிளாங்கை வந்து நாட் ஈக்குவல் டு ஹைஃபனுக்கு பதிலாக நீங்கள் நாட் ஈக்குவல் டு பிளாங்க்னு சொல்லி கொடுத்துக்கணும் இந்த இடத்துல ஹைஃபனை எடுத்துகிட்டு நீங்கள் பிளாங்காக வந்து டிஃபைன் பண்ணிக்கணும் ரெண்டு ஃபங்க்ஷன்லேயுமே ஓகேங்களா இப்போ தேர்ட் எக்ஸாம்பிள் ஒன்று இருக்குது இதில் வந்து குயிக்காக வந்து பார்த்துடலாம் நீங்கள் வந்து எம்ப்ளாயோட சேல்ஸ் இன்ஃபர்மேஷன் இருக்குது குவார்ட்டர் 1, குவார்ட்டர் 2, குவார்ட்டர் 3 அதோட டோட்டல் சம் இருக்குது இந்த இப்போ கண்டிஷனில் வந்து நான் கண்டிஷன் நா மெட்டா நாட் மெட்டாங்கிறதுக்கு ஒரு க்ரைட்டீரியா வைக்க போகிறேன் இப்போ இந்த குவார்ட்டர் 1, குவார்ட்டர் 2, குவார்ட்டர் 3, குவார்ட்டர் 4 வந்து எல்லா குவார்ட்டர்லேயுமே 50 கிராஸ் பண்ணியிருந்தால் தான் அவங்க வந்து மெட்டு அதர்வைஸ் நாட் மெட்டுன்னு சொல்லி நான் இங்கே ஒரு கண்டிஷனை வந்து பாஸ் பண்ண போகிறேன் ஓகேங்களா பாஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரிசல்ட்டை வந்து இங்கே ஷோ பண்ண போகிறோம் எல்லா குவார்ட்டர்லேயும் அவங்க 50 க்ராஸ் பண்ணியிருந்தால் தான் அவங்க வந்து மெட்டு சேல்ஸ் டேட்டா ஓகேங்களா இப்போ இந்த இடத்துல ஈக்குவல் டு இஃப் அண்ட் கண்டிஷன் யூஸ் பண்ணுறேன் இங்கே லாஜிக்கல் டெஸ்ட் வந்து மல்டிபிள் லாஜிக்கல் டெஸ்ட் நம்ம அப்ளை பண்ணிக்க முடியும் இப்போ C2 கிரேட்டர் தென் 50 சேல்ஸ் டேட்டா ஓகேங்களா கமா செகண்ட் லாஜிக்கல் டெஸ்ட்டு D2 கிரேட்டர் தென் அதே மாதிரி 50 கமா C2 E2 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா C2 கொடுத்துட்டோம் D2 கொடுத்துட்டோம் E2 கிரேட்டர் தென் 50 கமா அதே மாதிரி F2 கிரேட்டர் தென் 50 இந்த நாலு கண்டிஷனையும் நம்ம வந்து இந்த லாஜிக்கல் டெஸ்ட்டில் கொடுத்துட்டோம் இஃப் கண்டிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் கண்டிஷனோட லாஜிக்கல் டெஸ்ட்டு உங்களுக்கு தெரியும் அண்டு கண்டிஷனில் வந்து நம்ம மல்டிபிள் கண்டிஷன்ஸ் லாஜிக்கல் டெஸ்ட் வந்து கொடுத்துக்க முடியும் ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் இஃப் கண்டிஷனோட லாஜிக்கல் டெஸ்ட்டில் இன்க்ளூட் பண்ணிட்டோம் இந்த இஃப் கண்டிஷனோட லாஜிக்கல் டெஸ்ட்டில் இது எல்லாமே சேர்ந்து தான் அந்த இஃப் கண்டிஷனோட லாஜிக்கல் டெஸ்ட்டு ஓகேங்களா இப்போ எனக்கு வேல்யூ இந்த கண்டிஷன் மெட்டானா எனக்கு என்ன வரணும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் டபுள் கோட்டில் மெட்டு அதர்வைஸ் டபுள் கோட்டில் நாட் மெட்டுன்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன் கண்டிஷன் மெட் ஆகலைன்னு சொல்கிறேன் ஸோ இப்போ கொடுத்துட்டு இதை அப்படியே நான் டிராகிங் டவுன் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்துலேயுமே 50 மேலே இந்த 4 குவார்ட்டர்லேயும் 50 மேலே சேல்ஸ் அச்சீவ் பண்ணியிருந்தாங்கன்னா மெட்டுன்னு இருக்கும் ஏதாவது ஒரு குவார்ட்டரில் வந்து அவங்க 50 பிலோ இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாட் மெட்டுன்னு சொல்லி வந்திருக்கும் ஸோ உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த கண்டிஷன் வந்து ப்ராப்பராக வந்து நமக்கு ரிசல்ட்டை வந்து ஷோ பண்ணிடுச்சு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த லாஜிக் போயிடலாம் இஃப் எஸ்ஸுக்கு ஓகேங்களா இந்த இஃப் எஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இஃப் எஸ் இங்கே வந்து பாருங்க லாஜிக்கல் டெஸ்ட் 1 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட H2 இருக்கு இல்லைங்களா H2 ஈக்குவல் டு இங்கே வந்து கண்டிஷன் வந்து நாட் மெட்டுன்னு இருந்ததுன்னா வேல்யூ இங்கே இருக்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ல ஹெச் காலமில் நாட் மெட்டுன்னு இருந்ததுன்னா எனக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கோட்டில் நோ க
கமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு எனக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணிடணும். இப்போ பாருங்க, இஃப்எஸ்ல லாஜிக்கல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச் டூவில் இருக்கிறது நாட் மெட்டா இருந்ததுன்னா இந்த கண்டிஷன் மெட்டானா எனக்கு வந்து நோ கமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு வந்துடணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அனதர் கண்டிஷனுக்கு போகிறேன், லாஜிக்கல் டெஸ்ட் டூவுக்கு போகிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இப்போ இந்த G2 செல்லு நான் டோட்டல் பண்ணி வச்சுருக்கேன் இல்லைங்களா, அந்த குவார்ட்டர் 1, 2, 3, 4 வந்து டோட்டல் சம் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த G2 கிரேட்டர் தென் 700 இருந்ததுன்னா எனக்கு வந்து என்ன வரணும் அப்படின்னா இங்கே டபுள் கோட்டில் வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு சேல்ஸ் வந்து வெரி குட் சம்திங் எதாவது நம்ம கமெண்ட்ஸ் அவங்களுக்கு கொடுக்குறோம். ஓகேங்களா, இப்போ கமா இப்போ லாஜிக்கல் டெஸ்ட் 3 சேம் அதே G2 கிரேட்டர் தென் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 500 இருந்ததுன்னா தென் வேல்யூ கண்டிஷன் மெட்டானா நம்ம என்ன பண்ண போகிறோம், வேல்யூ இஃப் ட்ரூவாக இருந்ததுன்னா நம்ம இங்கே வந்து குட்டுன்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன், டபுள் கோட்டில் குட்டுன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். கமா அகைன் வந்து சேம் அதே G2 கிரேட்டர் தென் ஒரு மொதல் 500 கொடுத்தோம், இப்போ ஒரு 400 கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, 400 கொடுக்குறோம். இப்போ 400 கொடுத்துட்டு கமா இந்த கண்டிஷன் மெட்டானா நம்ம என்ன பண்ணுறோம், ஆவரேஜ்னு சொல்லிட்டு நம்ம இதில் கொடுத்துக்கிறோம் டபுள் கோட்டில். ஓகேங்களா, கமா அகைன் சேம் G2 லெஸ் தென் 400 இருந்ததுன்னா கமா நான் என்ன பண்ணுறேன் இங்கே பூவர்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன், இந்த டோட்டல் சேல்ஸ் வந்து பூவர்னு சொல்லி கொடுத்துக்கிறேன், ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் நான் ட்ராகிங் டவுன் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிசல்ட் வந்து எப்படி வந்திருக்குன்னா ப்ராப்பராக நம்ம என்ன கண்டிஷன் பாஸ் பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு இங்கே ஷோ பண்ணும். இப்போ பாருங்கள் இங்கே வெரி குட்னு இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மோர் தென் 700 இருக்கிற ரிசல்ட்டு. ஓகேங்களா, அதே மாதிரி இங்கே இந்த ஃபர்ஸ்ட் வந்து ஹெச் காலமில் நாட் மெட்டான்னு சொல்லிட்டு பார்க்கும், இங்கே நாட் மெட் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக இங்கே நோ கமெண்ட்ஸ்னு வந்திருக்கும் இங்கே. ஓகேங்களா, அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் வந்து என்னென்னா இந்த ஜி காலமில் மோர் தென் 700 இருந்தது அப்படின்னா இங்கே மெட்டாக இருந்து இங்கே மோர் தென் 700 இருந்ததுன்னா வெரி குட்டு, இங்கே மெட்டாக இருந்து மோர் தென் 500 இருந்ததுனாக்க அதாவது 700 பிலோ 500 அந்த 500 அபோவ் இருந்ததுனாக்க நமக்கு குட்டுன்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 400 அபோ 500 பிலோ அந்த ரேஞ்சில் இருந்ததுன்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா இங்கே வந்து ஆவரேஜ்னு சொல்லிட்டு நமக்கு வரும். அதுக்கப்புறம் பிலோ 400 இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பூவர்னு சொல்லிட்டு வந்திருக்கும். ஸோ இப்போ இதை வந்து நீங்கள் கண்டிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கனாலே தெரியும், ப்ராப்பராக உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த ஃபார்முலாஸை வந்து நான் உங்களுக்கு பாட்டமில் வந்து ஷோ பண்ணுறேன், நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபார்முலா டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி இந்த கண்டிஷனையும் ஷோ பண்ணுறேன், அதே மாதிரி இந்த கண்டிஷனையும் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். ஸோ இந்த இஃப்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளிஃபிகேஷனாக இருக்கும், காம்ப்ளிகேட்டடாக இருக்காது. இந்த இஃப்எஸ் ஃபங்க்ஷன் வந்து ஈஸியாக உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ணி நீங்கள் நினைக்கிற மாதிரி அவுட்புட்டை வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். இந்த கான்செப்ட் பிடிச்சதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சைடில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து பப்ளிஷ் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும், அப்டேட்டட் வீடியோஸ் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக பார்த்துக்க முடியும். ஓகேங்களா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.